சரி 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 புரிஞ்சுது. அவருக்கு வரிச்சே பாத்துக்கலாம், யாரையா ஒருத்தர் தள்ளின்னு போக வேண்டாம், நீ கவலைப்பட பாக்கலாம். அவர் தெரியாது இல்லப்பா இல்லப்பா. அவர் வந்து பார்த்தா தெரியும், கல்யாண மண்டபத்துல பார்த்தா தான் தெரியும். எல்லாம் பண்ணிருப்பாடா, எல்லாம் அங்க போய் பார்த்தாதான் தெரியும். இது ஒண்ணும் கலப்பு இல்லடா, கலப்போக்கிறப்போ கல்யாணம் ஆறுதில்ல. நீங்க வந்து இந்த கண்ணாடிக்கே பிடிக்கல நீங்க அந்த மாதிரி இல்ல இல்ல, நாங்க எங்க கதையை செட்டில் பண்ணிட்டோம். It's my problem. I will handle it. I'm going to go to get a message. Yes. Yes. என்ன அவருக்கு உண்மையை சொல்லிட்டா போறோம், அவருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவருக்கு என்ன பண்ணாலும் அவர் மாதிரி உண்மையை சொல்லிட்டா போறோம், போய் சொல்லக்கூடாது, சீட்டு ஃப்ராட் எல்லாம் பண்ணக்கூடாது. அவன் சபாதிபத்தில் எங்களுக்கு கவலை இல்லைடா, அவன் நல்லா செட்டில் பண்ணியாச்சு, அவனுக்கு கதையை பண்ணணும், அடுத்ததான் செட்டில் பண்ணணும், அவன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம தப்பும் பண்ணக்கூடாது, அதுதான் எனக்கு கவலை. பண்ணி வச்சு பைசா பற்றினா அந்த 20 பைசா வச்சு கரைய அடுத்த கரையேற்ற எனக்கு ஒன்றும் ரொம்ப முயற்சி இல்லை. நமக்கு ஒன்றும் தரலாம் கூட குழந்தை கரையேற்றா, அதை பற்றி எனக்கு நல்லதாக ரொம்ப கிரேட் ஃபாதர். இல்லை ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணோம், அவரே சால்வ் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், ஏன் கொடுங்க
எல்லாமே நானே உழைக்கிறேன் நீ பண்ணுறேன் அப்படின்னு கற்று இருக்கேன். அதெல்லாம் இப்போ இல்லை, அதான் கூட இவனுக்கு தலை வெடிச்சிருது. எப்போ வரையிற எப்போ போகிற ஆனந்தும் வர அவனுக்கும் தெரில எங்கே இருக்கிறதுன்னு, அவனுக்கும் தெரில. இனிமே தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டீப் டிஸ்கஷனில் போவாங்க. நான் வந்து சென்னையில் பார்ப்போம், அப்படி தான் ஆண்டா இப்படி தான் ஆண்டா அப்படின்னு தான் பேசுவாங்க. சொல்கிறதே கிடையாதுடா, எப்பவுமே அப்படி தான் அமுக்காக இருந்து காரியத்தை சாய்ச்சிடலாம். நம்மளெல்லாம் முன்னே பேசுகிறாங்க மே மாசம் ரெண்டு பாஸ் பண்ணிட்டான், ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சிட்டான். ஆமாம், நம்ம இப்போ பசங்கள்லாம் நல்லா ஆறும் கிட்டிக்கிற பசங்க, அது எதுவுமே சோடு போகல. மற்ற படிக்கிறதுல அவ்வளோ மற்றதுலாம் தெரியாது. ஐயோ ஆனந்த் தான் ரொம்ப ஃப்ரீ, யார் வேணால் என்ன வேணால் பண்ணுங்க பரவாயில்ல, என் லைஃப் மாதிரி யாருக்குமே அமைஞ்சிடக்கூடாது. அதனால நீங்கள் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதீங்க மாதிரி எனக்கு டெய்லி சொல்கிறதே ஆனந்த் தான். நீ கவலைப்படாது, யாரை வேணால் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, போகிறோம் ஹெல்த்தோடு இருங்க, அவ்வளோதான் வேணும். குண்டு குட்டியான இன்றைக்கி 50 லட்சம் எடுத்துன்னு வந்துருக்கு, டெய்லி டெய்லி 50 லட்சம் எடுத்துன்னு வருது. அவளையும் பார்க்க முடியல, பெரியவளையும் கண் கொடுத்து பார்க்க முடியல, அப்படி ஒரு கோரம் சின்ன ஓரளவுக்கு பெட்டர். ரொம்ப பூதாகாரம் கிடையாது, பூதாகாரம் தான் ஓகே. இவ்வளவு மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நார்மல். இவர் வந்து வேலண்டே ஓடி போன்றுவார், எங்கள் மச்சினா உங்கள் ரேஞ்சில் தான் இருக்கு. ஆமா, அதெல்லாம் அதெல்லாம் பசங்க இஷ்டம்ன்றது தான் இப்பயே சொல்லிட்டு இந்த காலத்துல சொல்ல முடியாது. பக்கம் எங்கா நான் எங்காத்துக்கு வந்துட்டு அப்படி ஒரு கொஸ்டின் வேண்டாம் கேள்விங்க, மொத்தமானே கொஸ்டின் கேட்க, நான் உன்னே கொஸ்டின் கேட்டேன், நான் நீ என்ன திருப்பி கேட்க. எங்கேயும் ஊர்த்தான் என்ன 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 உளற, நீ அதை விட்டு கட்டாத, அவெல்லாம் அங்கேயுமே போல, என்ன அவன் அங்கே தான் போயிருக்கான், எனக்கு நல்லா தெரியும். கற்பனை இல்லை, நான் ஃபோட்டோ காமிக்கிட்டோம் உனக்கு, எங்கே போயிருக்கேன் கற்பனை இல்லை, கேட்டேன். நீயே லண்டன் போனால் என்கிட்ட சொல்ல நான் கேட்கவே இல்லை, ஒன்று இஷ்டம் நீ போகிற லண்டன் போயிட்டு வா, எனக்கு எதுக்கு சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா, அவங்கள்ட்ட சொல்லிட்டா போயிட்டு இருக்கான், அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸ்ரீகாந்த் 3 வீக்கு பெங்களூர் போஸ்ட் பண்ணியிருக்கான், யாராவது ஐடி மும்பையில் ஒர்க் பண்ணுறோம் பெங்களூரில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவ தான் இன்ட்ரெஸ்ட் சொன்னா. போய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நில்லுன்னு சொன்ன டிரைவர் என்னது பேசினே இருக்கிறது. போனா இல்லை இன்டர்நேஷனல் எல்லாம் தான் போவாங்க, எதுவும் பெரிய இன்டர்நேஷனல் போனால் பெரிய ஆளாயிடம் போவாங்க, பெரிய விஷயம் தானே அது, இன்னும் ஒரு பிக் பிக் டீ தானே.
ஒன்றுமே பிக் டீல் இல்லைடா.